அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 15 தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 14 தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கரன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 12 தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2-3-4 பாதங்கள், ரோஹிணி 1-2-3-4 பாதங்கள், மிருகசிரிஷம் 1-2 பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டம் உங்களுக்கு நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும், எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும், உங்க எண்ணங்கள் இதேறும், உங்க சிந்தனை திறன் பேச்சு செயல் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஜூன் 12 தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கரன் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தன வருமானம் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். ஆனாலுமே உங்க ராசி அதிபதியா இருக்கும் சுக்கரன் தான் உங்களுக்கு 6 அதிபதியாகவும் இருக்கார். 6 இடம் வலுக்க கூடாது. 6 இடத்த அதிபதி உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. அதிகமா கடன் வாங்காதீங்க. உடல் நலத்துல சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க. எதிரிகள் வகையிலையும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. மாத பிற்பகுதியில தனஸ்தானத்துல 6 அதிபதி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் இருந்தாலுமே அதை கையாளும் விதத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காதீங்க. தனஸ்தானாதிபதி புதன் பகவான் மாத முற்பகுதியில உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்க, உதாரணத்துக்கு ஜோதிடர், ஆசிரியர், வக்கீல், பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, பினான்சியல் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, நீதிபதி, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய யோக பலன்கள் காணக்கூடிய காலகட்டமாயிருக்கும். கையிருப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பண வருமானம் திருப்திகரமாயிருக்கும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும். உங்க பேச்சனால அனுகூலம் இருக்கும். இனிமையான பேச்சால கடினமான விஷயங்களை கூட பேசியே சாதிச்சிருவீங்க. மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 14 தேதி உங்க தனஸ்தான அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். ஜூன் 15 தேதி சூரியனும் இங்க சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார். சுகஸ்தானாதிபதி சூரியன், சூரியன் புதன் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு புதாதித்ய யோகம். சிறப்பான யோக பலன்களை காணக்கூடிய அமைப்பு. பண வருமானம் மிகவும் திருப்திகரமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்க கூட இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சை கேட்பாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சி நிலவும். சுகஸ்தானாதிபதி புதாதித்ய யோகத்தோடு செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலம், பூமி, மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட கடந்த காலகட்டங்களில் இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கும். தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தாய் மூலமா உங்களுக்கும் உங்க மூலமா தாய்க்கும் அனுகூலங்கள் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும். தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்கும். மாத முற்பகுதியில சூரியன் உங்க ராசியிலேயே சுக்கரனோட ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும். பஞ்சமாதிபதியான புதன் பகவானும் உங்க ராசியில மாத முற்பகுதியில இருக்கார். நல்ல ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பாக்கியம் சிறப்பா கிடைக்கும். அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பூஜை புனஸ்காரங்கள், பஜனை, கும்பாபிஷேகம், இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும்.
இருக்கும். ஜூன் 14 தேதிக்கு பிறகு பஞ்சமாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூர்வீகத்து மூலமா ஒரு சிலருக்கு வரவு இருக்கும். வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கை மூலமா வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ அருள் பரிபூரணமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமா வருமானம் இருக்கும். உங்க புத்திசாலித்தனத்தினால வருமானம் இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம், பொருளாதார உயர்வு, லாபம் அதிகரிக்கும். சிக்கனமா எதுலையுமே செயல்படக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். நீதி, நேர்மை, நியாயம் இதையெல்லாம் முறையா கடைபிடிக்கக்கூடிய நபரா இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க. இங்க பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும், பஞ்சமாதிபதி இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல விரயமோட்ச ஸ்தானமான 12 பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதி 12 மறைஞ்சிருந்தாலுமே கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும், கலத்திர காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று கலத்திர ஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் மிக பிரமாதமா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் திருமணத்தில் இருந்த தடங்கல்கள் விலகும். ஆனாலுமே கலத்திர ஸ்தானாதிபதி 12 இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்லணும் கருத மனசுல வச்சுக்கோங்க. கூட்டு தொழில் சேர்வங்களும் கூட்டாளிகள் கிட்ட சற்று அனுசரித்து செல்வதும், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குரு உங்க பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தையும் பார்க்கிறார், கலத்திர ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா காதலிக்கிறீங்க, ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதியான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு, ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருந்தாலுமே உடனே சரியாகும், கவலைப்பட வேண்டாம். சிறிய உடல்நல தொந்தரவா இருந்தாலுமே மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டா பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கும். உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஆனாலுமே ஒரு சில நேரங்களில் சில எதிர்மறை எண்ணங்களும் உங்க மனசுல இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் நேர்மறையை அணுக பாருங்க. எதிர்மறை எண்ணங்களை கைவிடுறது உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதி சனி பகவான் தனக்கு 2 இடத்துல இருக்கார், 10 இடத்துல இருக்கார். அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும். தந்தையுடைய சொத்து விருத்தியாகக்கூடிய அமைப்பு, தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும். பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இன்னொன்னு, பாக்கியஸ்தானத்து குரு பகவானும் பாக்குறார். தந்தை வழியில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும். தந்தை வழியில அனுகூலங்கள் இருக்கும். தொழில நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். தொழில வீழ்ச்சி இருக்காது. இந்த காலகட்டத்தில் தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கு, குலத்தொழில் சேரவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும். நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, கடவுளுடைய அருளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாகவே இருக்கு. 10 இடத்த அதிபதி சனி பகவான் 10 பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில நல்ல கௌரவத்தை உண்டாக்கும். நல்ல நிர்வாக திறமை உங்ககிட்ட இருக்கும். தலைமை தாங்கும் பண்பு சிறப்பா இருக்கும். எதுலையுமே நியாயமா நேர்மையா நடந்துப்பீங்க. குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி, தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். லாபஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நீங்க எந்த தொழில ஈடுபட்டாலுமே சரி, நல்ல லாபங்கள் காண்பீங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு. கையில ஓரளவுக்கு பணத்தை சேர்த்து வைக்க முடியும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த விரய செலவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். விரையாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். தர்ம செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் எங்கெல்லாம் பயணம் பண்ணணும், எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய, யோக பலன்கள் காணக்கூடிய சிறப்பான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த மாதத்துல கூடுதல் சிறப்பு பலன்கள் காண நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும், அம்மன் வழிபாடு செய்யறதும், செவ்வாய் 12 இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.